அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைங்க, அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் வருது. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய நிறைய பரிகார முறைகள் குறித்து தொடர்ச்சியாக வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கேன். மேலும் வழிபாடுகள் இல்லாத, பூஜை இல்லாத எல்லா நேரத்திலையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஏஞ்சல் நம்பரை பற்றியும் நம்ம அதையும் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அது எல்லா மதத்தினருமே வந்துட்டு செய்யலாம். அதனால இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படியும் செய்யுங்க. நாள் வந்து ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால தான் என்னென்ன பரிகாரங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் உங்களுக்காக நான் தேடி தேடி வந்து கொடுக்குறேன். நிறைய சொன்னால் தான் உங்களால் வந்துட்டு எது செய்ய முடியுமோ அதை நீங்கள் தேர்வு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ரெண்டே ரெண்டு தான் இருக்குதுன்னு சொல்லும்போது நீங்கள் அதை தான் செஞ்சாகணும், வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும். அதனால தான் நிறைய வந்துட்டு சொன்னோம் அப்படிங்கும்போது கட்டாயம் வந்து உங்களுக்கு ஏதாவது செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக இந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாளில் பலனையும் அனுபவிக்க முடியும். இந்த வகையில் பார்க்கும்போது இப்போ சொல்லக்கூடிய முறையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூஜையும் இல்லாத, வழிபாடுகள் இல்லாத, எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லாத ஒரு முறை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது எதற்காக பயன்படுத்த போகிறோம், இதை செஞ்சால் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறேன். இது வந்து நம்ம நினச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் இல்லையா, அதாவது எது நினச்சாலும் ஏதாவது ஒரு காரிய தடை வந்துட்டே இருக்குது அப்படியே நெருங்குற மாதிரி இருக்குது, ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனையாகி செய்ய முடியாமல் போயிடுது, தடையாயிடுது அப்படின்ட்டுலாம் நினைப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறவங்களை இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். மேலும் உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள், ஆசைகள், வேண்டுதல்கள்னு இருக்கும். அப்படி அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். வேலை, திருமணம், குழந்தை பேர், சொந்த வீடு, வாகனம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தங்களுடைய விருப்பங்களும் அவங்கவுங்களுக்கு ஒரு பெரிய விஷயம்தான். அப்படி இருக்கும்போது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த மெத்தட் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நேரம்னு ஒன்று இருக்குங்க, அது வந்து காரிய சித்தி நேரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சோம்னாலும் கட்டாயம் வந்து பலன் கிடைச்சிரும். ஏன்னா எல்லா நாளுக்கும் எல்லா நேரத்துக்கும் சக்தி உண்டு தான், இல்லைன்ட்டு வந்து சொல்லலை. இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேவ ரகசியம் அப்படின்னு சொல்லுவோம், சித்தர் ரகசியம்னு சொல்லுவோம். அதுபோல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம கேட்கும்போது கட்டாயம் வந்து இது கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நேரத்தை தான் வந்து நம்ம சோடசக்கலை நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் வரக்கூடிய ஒரு நேரம்னே சொல்லலாம். இந்த நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 3:34, அதாவது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வருது. 3:34ங்கும் போது தொடங்கி 5:34 அப்படிங்கும் போது முடியுது. 2 மணி நேரம் தான் இந்த காரிய சித்தி நேரம் வந்து இருக்கும். இந்த நேரத்தில் நம்முடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஒரே மனதோட இறைவனிடம் கேட்டு வழிபாடு செய்யும் போது நிச்சயமா வந்து கை மேல பலன் கிடைக்கும். மேலும் இதுக்கு நீங்க பூஜை அறையில பாத்தீங்கன்னா அது பிரம்ம முகூர்த்த நேரமா இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அந்த நேரத்தில் பூஜை செய்வாங்க. அந்த மாதிரி நீங்க செஞ்சு கேட்டாலும் கண்டிப்பா வந்து கிடைக்கும். இல்லைங்க, நாங்க அந்த நேரத்துல எல்லாம் எழுந்திருக்க முடியாது, நாங்க தூங்கிட்டு தான் இருப்போம், எழுந்திருக்கவே 6 மணி 7 மணி ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் ஒரு வழிமுறை சொல்றேன், அதை நீங்கள் பயன்படுத்தி செய்யுங்க. மொத்தத்தில் இந்த நேரம் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகக்கூடாது, அதுக்காக தான் வந்துட்டு இந்த முறையை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்று இரவே நம்ம இதை செஞ்சு வச்சிட்டோம் அப்படிங்கும்போது நாளைக்கு காலையில் அதுக்குண்டான பலனை நமக்கு கிடைக்க வச்சிடும். சரி, இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். இதை வந்து நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு செய்யணும். அதாவது எல்லா வேலையும் வந்து செஞ்சு முடிச்சுட்டு அடுத்தது தூங்கிறது தான் வேலை அப்படின்னு இருப்பீங்க இல்லையா, அந்த நேரத்தில் ரிலாக்ஸாக வந்துட்டு உங்களுடைய படுக்கையில் அமர்ந்துட்டோ இல்லை ஹாலில் அமர்ந்துட்டோ வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ, அதாவது இது வரைக்கும் வேண்டி கிடைக்காத ஒரு விஷயம், ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போயிட்டுருக்கிற விஷயம், அட இது நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஏங்கி தவிக்கிற விஷயம், எதுவா இருந்தாலும் அது எந்த மாதிரி விருப்பமா இருந்தாலும் அதுல ஏதாவது ஒன்ன மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த முறை இதே நேரம் வரும்போது நான் உங்களுக்கு முன்கூட்டியே பதிவு வந்து கொடுப்பேன், அப்ப வந்து இன்னொரு வேண்டுதலை வந்துட்டு நீங்க கேட்டுக்கோங்க. அதி முக்கியமா சீக்கிரமா நடக்கணும்னு நினைக்கிற விஷயத்தை மட்டும் ஏதாவது ஒன்ன நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க. இந்த முறை நமக்கு கூடுதல் சிறப்பு, ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே வருது இல்லையா, அதனால வந்துட்டு யாருமே வந்து தவற விடாதீங்க. கட்டாயம்
வந்து முயற்சி பண்ணுங்கள், நல்ல பலன் வந்து கிடைக்கும். இப்போ ஏதாவது ஒரு கோரிக்கையை நீங்கள் மனசில் வந்து நினச்சிக்கோங்க, ஆழமாக இது வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வந்து நினச்சிக்கோங்க. இப்படி நீங்கள் நினைக்கும் போது டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் பார்க்கக்கூடாது, யாருக்கிட்டேயே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எந்த மாதிரி விஷயமோ அதை முதல்ல நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் பிறகு ஒரு டம்ளர்லேயோ ஒரு சொம்புலேயோ வந்துட்டு தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் ஓகே தான், எதுவாக இருந்தாலும் சரி சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம குடிக்கிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி தண்ணீர் பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஆசையை தேர்வு செஞ்சீங்க இல்லையா, அந்த ஆசையை வந்து நிறைவேறிட்ட மாதிரி வந்து கற்பனையை வந்து நீங்கள் இப்போ உங்கள் மனசில் கொண்டு வாங்க. இப்போ கையில் அந்த தண்ணியை வச்சுக்கிட்டே ஒரு 2 நிமிஷம் வந்து அந்த குறிப்பிட்ட வேண்டுதல் வந்து நிறைவேறிட்டா நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷத்தை உங்கள் மனசுக்குள்ளே வந்து கொண்டு வந்துடுங்க. அதிகபட்சம் வேணால் ஒரு 2 நிமிஷம் கொண்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும். அதன் பிறகு ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க, எந்த கோடு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் கிரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனாவோ ஸ்கெச் பென்சிலோ மார்க்கரோ இதில் ஏதாவது ஒன்றை எடுத்துகிட்டு நான் சொல்கிற இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1176. இதை வந்து நீங்கள் சொல்லும்போதும் 1176ன்னு தான் சொல்லணும். 1176 1176 அப்படின்றலாம் சொல்லக்கூடாது. இதே போல தான் தனித்தனியாக தான் வந்துட்டு நம்ம சொல்லணும். இந்த ஏஞ்சல் நம்பர் எதுக்காக பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரிய சித்தி ஆகுவதற்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பர் பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஏற்படுத்துறதுக்கு, குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கு, வீடு வாங்குவதற்கு, வேலை கிடைப்பதற்குன்ட்டு ஒவ்வொரு பலனை கொடுக்கும். ஆனால் இந்த 1176 அப்படிங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விருப்பங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எத்தகையதாக இருந்தாலும் நிறைவேற்றி தரும். அதில் சூப்பர் 1 அப்படின்னே சொல்லலாம் இந்த நம்பரை. இதை வந்துட்டு நீங்கள் அந்த பேப்பரில் வந்துட்டு கிரீன் கலர் லிங்க் வரக்கூடிய பேனாவால் வந்துட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு உங்கள் வீட்டில் கம் வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் தண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா, அது சொம்போ டம்ளரோ எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதில் வந்துட்டு நீங்கள் வெளிப்பகுதியில் ஒட்டி வச்சுருங்க. காலையில் வரைக்கும்போது அது கீழே விழுகாமல் இருக்கணும், அது மாதிரி கொஞ்சம் பார்த்து நல்லா வந்து ஒட்டி வச்சுடுங்க. அடுத்து இப்போ இந்த டம்ளர்லேயோ சொம்புலேயோ தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து குப்பைகள் வந்து விழக்கூடாது. அதே சமயத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு காற்று புகக்கூடிய அளவுக்காவது ஏதாவது ஒரு துளைகள் வந்து இருக்கணும், ஹோல் வந்து இருக்கணும். இப்போ மேலே மூடி வைக்கிறோம் இல்லையா, இப்போ நீங்கள் ஒரு பேப்பரை வச்சு மூடி வச்சிங்கன்னா அந்த பேப்பரில் சின்ன சின்னதாக வந்துட்டு புள்ளி புள்ளியாக ஓட்டைகள் வந்து நீங்கள் போட்டு விட்டுருங்க. ஏன்னா அந்த நேர்மறை ஆற்றல்கள் வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த தண்ணிக்குள்ளே வந்து இறங்கும். ஏன்னா அந்த 1176 வந்து அந்த மாதிரி ஈர்க்கும், அதனால அது உள்ள போகிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டு வைங்க. இப்போ பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வைக்கிற மாதிரி அந்த யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்லாம், அதனுடைய மூடியில் கூட நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு வச்சு இந்த ஒரு இரவு மட்டும் நீங்கள் அந்த தண்ணீரை வந்து பயன்படுத்திக்கலாம். இல்லைனா எந்த மாதிரி பண்ணுனா சின்ன சின்ன துளைகளும் இருக்கும், அதே சமயத்தில் தண்ணியில் எதுவும் பூச்சி புழுக்கள் உழுகாத மாதிரியும் இருக்கும்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கணும். அதன் பிறகு நீங்கள் நிம்மதியாக வந்துட்டு தூங்குங்க. வேறு எதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். இப்போ என்ன ஒன்று நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்க இல்லையா, அதையே நீங்கள் நினச்சிக்கிட்டு தூங்குங்க. இப்போ நான் சொன்ன அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த 1176 அப்படிங்கிற நம்பர் ஆக்டிவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் அந்த காரிய சித்தி நேரமும் வருது. இதில் ஏற்கனவே இந்த தண்ணீரை வச்சு நம்மளுடைய விருப்பங்களை வந்து சொல்லியிருக்கோம். தண்ணீருக்கு வந்து நம்மளுடைய விருப்பங்களை வேண்டுதலை கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு. அதனால் நம்ம முன்னாடியே அந்த விருப்பத்தையும் சொன்னதுனாலையும் இந்த நம்பரை எழுதி ஒட்டினதுனாலையும் இதனுடைய எனர்ஜி ஃபுல் ஃபார்மில் இருக்கும். அப்போ அந்த காரிய சித்தி நேரத்தில் வரக்கூடிய பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தண்ணீரில் வந்து இறங்கி இருக்கும். மறுநாள் காலையில் எழுந்ததும் நீங்கள் வெறும் வயிற்றுலேயோ இல்லை ப்ரஷ் பண்ணிட்டோ இந்த தண்ணீரை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து குடிச்சிடணும். எவ்வளவு குடிக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து முதல் நாளே தண்ணீர் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டு குடிக்க முடியலேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு டம்ளர் வந்து சொன்னேன். உங்களால் எவ்வளோ வந்து குடிக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்துகிட்டு இது பண்ணுங்கள். ஏன்னா அதை முழுமையாக வந்து நீங்கள் தான் பயன்படுத்துகிறோம். இதை கீழே ஊற்றுறதோ இல்லை வேறு யாருக்காவது ஷேர் பண்ணிக்கிறதோ வந்து கூடாது. ஏன்னா உங்களுடைய விருப்பங்களை உங்களுடைய எண்ண ஆற்றல்களை தான் இந்த தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இந்த தண்ணீரை நீங்கள் மட்டும்தான் குடிக்கணும். இப்படி செய்வதன் மூலமாக இது வரைக்கும் நிறைவேறலை அப்படின்னு சொல்லி என்ன விருப்பத்தை நீங்கள் கேட்டிருந்தீங்களோ அது கட்டாயம் வந்து கூடிய சீக்கிரத்திலேயே வந்துட்டு நிறைவேறும். அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஒரு மேனிஃபெஸ்டிங் மெத்தட் அப்படின்னே வந்து இதை சொல்லலாம். இதை செஞ்சு நிறைய பேர் வந்து பலனடைஞ்சிருக்காங்க. அதனால் யாரும் வந்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு டம்ளர் தண்ணி இருந்தால் போதும், நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிடலாம். அற்புதமான முறை, நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.